விரைவு செய்திகள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, கடமலை குண்டு மற்றும் இந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றியங்களில் அடங்கிய பகுதிகளுக்கு 162 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூட்டுக் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நேற்று வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் 65% பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும், அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தேனி மாவட்டத்தில் குடிநீர் வழங்கும் பணிகள் தொடங்கும் என்றும் கூறினார். மேலும் போடிநாயக்கனூர், தென்கரை, கொடைக்கானல் நகராட்சி பகுதிகளிலும் பல்வேறு திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நேரு தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் மற்றும் கற்றல் குறைபாடு உடைய குழந்தைகளுக்கு இல்லம் தேடி கல்வித்திட்ட தன்னார்வலர்கள் நடனம் மூலம் பயிற்சி வழங்கும் விழா நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் மாநகராட்சி பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் நடனம், நாடகம், பரதநாட்டியம் மூலம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெற்றனர். கரூர் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என அளிக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் தமிழக அரசு 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இதற்கான பூமி பூஜையை அமைச்சர் தாமு அன்பரசனுடன் இணைந்து நேற்று தொடங்கி வைத்தார். கரூர் மாநகராட்சி மக்களின் பல ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று தற்போது புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். கரூர் மாவட்டத்தில் 2000 கோடி ரூபாயில் 19 கதவணைகள் அமைப்பதற்கான திட்ட மதிப்பு தயாரிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும், முதற்கட்டமாக 72 கோடி ரூபாய் செலவில் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் வாக்காளர் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காலை 10 மணிக்கு தொடங்கியுள்ள இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமை பயன்படுத்தி வாக்காளர்கள் தாங்களாகவே முன்வந்து வாக்குச்சாவடி நிலைய அலுவலரை அணுகி வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பசுமையை உருவாக்கும் நோக்கில் மாவட்டம் முழுவதும் 3 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், வனத்துறை சார்பில் 1 லட்சம் மரக்கன்றுகளும் ஊரக உள்ளாட்சித்துறை சார்பில் 1,48,000 மரக்கன்றுகளும் நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். நிலத்தடி நீரை சேமிக்கும் வகையில் இம்மாவட்டத்தில் பண்ணை குட்டை அமைக்கும் திட்டம் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி இந்த ஆண்டு 750 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டில் இது 676 பில்லியன் டாலராக இருந்தது என்று கூறினார். நடப்பாண்டில் சரக்குகள் ஏற்றுமதி 450 பில்லியன் டாலர் அளவிற்கும் சேவைத்துறை ஏற்றுமதி 300 பில்லியன் டாலர் அளவிற்கும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார்.